கவனிடாக்கண்ணா, கணக்க நல்ல நிதானமா கரெக்டா படி. ஒரு நிறுவனமானது தொடக்கத்தில் 40 வேலையாட்களுடன் 150 நாள்களில் ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது. எப்படி 40 வேலையாட்களோட 150 நாள்ல ஒரு வேலையை முடிக்க தொடங்கியது. பிறகு வேலையை விரைவாக முடித்திட பின்வருமாறு வேலையாட்களை அதிகரித்தது. வேலையை ஆக்சுவலா 40 வேலையில வச்சு 150 நாள்ல வேலையை முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா வேலையை சீக்கிரம் முடிக்கணும்ன்றதுக்காக வேலையாட்களினுடைய எண்ணிக்கை என்ன பண்ணியிருக்கிறாங்க, அதிகரிக்கிறாங்க. இப்ப முதல் என்னது, 40 வேலையால் வேலை செஞ்சா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும், 150 நாள்ல முடியும். 50 வேலையால் வச்சா 120 நாள்ல முடியும். 60 வேலையால் வச்சா 100 நாள்ல முடியும். 75 வேலையாட்கள் வேலையை செஞ்சாங்கன்னா 80 நாட்கள்ல முடியும்னு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. இங்க வேலையாள்களின் எண்ணிக்கை வந்து எக்ஸ் அச்சுல, நாள்களின் எண்ணிக்கை ஒய்யில. மூணு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளுக்கு வரைபடம் வரைந்து மாறுபாட்டின் வகையை அடையாளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரியுதா அடிக்கண்ண? அதனால முதோ நீங்க என்ன பண்ணணும், வரைபடம் வரைஞ்சு கண்டுபிடிக்கணும் நாங்க. ஆனா நமக்கு அட்டவணைய பார்த்த உடனே என்ன தெரியுது, என்ன வகையான மாறுபாடு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. கரெக்டா டாக்கண்ணா? எக்ஸினுடைய மதிப்பு எப்படி வருது, எக்ஸினுடைய மதிப்பு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எக்ஸினுடைய மதிப்பு என்ன ஆகுது, அதிகரிச்சுக்கிட்டே போகுது. 40, 50, 60, 75. ஒய்யினுடைய மதிப்பை பாருங்களேன், என்ன வருது, 150, 120, 100, 80. என்ன ஆகுது, குறையுது. வெரி குட். எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க ஒய்யின் மதிப்பு என்ன ஆகுது, குறையுது. வேணும்னா எழுதிக்கோங்க. புரியுதா? என்னது, எக்ஸின் மதிப்பு அதிகரிக்க 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 ஒய்யின் மதிப்பு என்ன ஆகுது, குறைகிறது. அப்ப இது என்ன மாறுபாடுறா கண்ணா? எனவே இது எதிர் மாறுபாடு. என்ன மாறுபாடு, இது எதிர் மாறுபாடு. ரொம்ப முடியல மிஸ், எனக்கு இவ்வளவுலாம் எழுத தெரியாதுன்னா கூட இந்த பாயிண்ட் இருக்கணும். என்ன மாறுபாடு, எதிர் மாறுபாடு. ஏன்னா மாறுபாட்டின் வகையை அடையாளம் காண்க. அப்ப ஒரு மார்க் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்கும். அடுத்தது இது ஃபர்ஸ்ட். அடுத்தது ரெண்டாவது என்ன எழுதணும் அப்படின்னா, இது என்ன மாறுபாடு, எதிர் மாறுபாடு. அப்ப நான் ஒரு க்ளூ கொடுத்துருக்கிறேன் ஏற்கனவே, கே ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய்னு எழுதிக்கலாம். கே ஈக்குவல் டு என்னன்னு எழுதிக்கலாம், எக்ஸ் ஒய். ஒரு சின்ன க்ளூ லேட் ப்ளூமஸ்க்காக, எதிர் மாறுபாடுனா எதிர் எதிரா வர்றதுக்கு பதிலா இந்த எக்ஸ் ஒய்ன்றது எப்படி வரும், நேரா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, எதிர் மாறுபாடுக்கு இந்த எக்ஸ் ஒய் எப்படி வரும், நேரா வரும். ஆனா நமக்கு நேர் மாறுபாடுக்கு, இது நேர் மாறுபாடு இந்த கணக்கு இல்ல, சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக, நேர் மாறுபாடுக்கு என்ன வரும், கே ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ், எதிர் எதிரா வரும். நேர் மாறுபாடுக்கு இந்த ஒய்யும் எக்ஸ் எப்படி வரும், எதிர் எதிரா வருது, ஒய் பை எக்ஸ் வருது. ஆனா எதிர் மாறுபாடுக்கு என்ன வருது, கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். அப்ப கே நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா, முடியாதா? எக்ஸையும் ஒய்யையும் என்ன பண்ணணும், நீங்க பெருக்கணும். அப்ப ஒரே ஒரு சாம்பிளுக்கு பெருக்கலாம், 40 பெருக்கல் 150. புரியுதா அடிக்கண்ணு? அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் இது அப்படின்னா, எத்தனை ஜீரோ இருக்குது, 2 ஜீரோ இருக்கு, அதான் போட்டுக்கோ. அடுத்து என்னது, 4 15. உடனே அதுவும் பயப்படாத, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உடனே இது கூட பெருக்க தெரியாதா, அது இதெல்லாம் தயவு செய்து வீடியோவை பார்க்கும்போது கேட்காதீங்க. முடியாத குழந்தைங்க நிறைய குழந்தை இருக்குது, மென்டலி ரிட்டார்டர் குழந்தைங்க இருக்குதுங்க, டிஸ்லெக்ஷியா ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, இல்ல கணிதமே தெரியாம திடீர்னு படிக்கணும்ன்ற குழந்தைங்க இருக்காங்க, அவங்களெல்லாம் மனசுல வச்சுதான் சொல்றேன். இப்ப 4 15 அப்படின்னா ஒன்னும் இல்லடி மயில, இங்க பாரு, 15 15 கூட்ட எவ்வளோ அடி கண்ணு, 30. ரெண்டு தடவை கூட்டினா 30 அப்ப 4 என்ன, 60 வந்துருச்சா. அப்ப இங்க என்ன போட்டுக்கலாம், 60. அப்ப எவ்வளவு, 6000. கேவோட மதிப்பு என்னது, 6000. எப்பவுமே விகிதசம மாறிலேயே கண்டுபிடிச்சுக்கோங்க. அடுத்தது என்ன ஸ்டெப் பண்ணலாம்னா, நல்ல கவனி இந்த இடத்துல, கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்யா,
அடுத்தது நமக்கு இந்த இடத்துல y கண்டுபிடிக்கணும் அப்படினா k/x னு வரும் x கண்டுபிடிக்கணும் அப்படினா k/y னு வரும் அப்ப y equal to என்னடி கண்ணு k/x சரியா எப்படி இத கண்டுபிடிக்கிறது இங்க into ல இருக்கிற x இந்த பக்கம் வரும்போது என்னவாம் அது divided by x இல்லாட்டி இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுத்திருக்கேன் நான் k equal to xy அப்ப நமக்கு என்ன வேணும் y தான் கண்டுபிடிக்கணும் அதனால இத என்ன பண்ணலாம் divided by x இங்க என்ன divided by x அப்ப இந்த x x என்ன ஆயிடும் cancel ஆயிடும் அப்ப y equal to k/x னு வந்துருச்சா இப்ப நம்ம என்ன பண்ணலாம் இப்ப இத அழிச்சிரலாம் வேணும்னா இல்லாட்டி இங்க போட்டுக்கோ இப்ப y equal to இப்படி கூட எழுதிக்லாம் இல்லாட்டி எப்படி y equal to k/x k க்கு என்னடி கண்டு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கீங்க இங்க 6000 அப்ப 6000 6000 divided by x வந்துருச்சா சமன்பாடு நமக்கு இப்போ இது எப்படி வரும் அப்படினா செவ்வக அதிபரவளையம் நேர் மாறுபாடுக்கு என்ன வந்துச்சு நேர் கோடா வந்துச்சு நேர் மாறுபாடுக்கு நேர் கோடா வரும் இது எப்படி வரும் செவ்வக அதிபரவளையமா வரும் முடிஞ்சுச்சா அடுத்து புள்ளிகள் நானாவது என்ன எழுதணும் இந்த புள்ளிகள் சரியா அடி கண்ணு புள்ளிகள் புள்ளிகள் என்ன 40 150 அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க 50 120 அடுத்து என்னது 60 100 அடுத்து என்னது 75 80 இப்படி புள்ளிகளை எழுதிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் கேள்விக்கு இங்கேயே வந்திருச்சு விடை இல்லையா எதிர் மாறுபாடு முதல் கேள்விக்கு வந்திருச்சு இல்ல மிஸ் நான் மறுபடி வரிசையா எழுதுறேனால நீ எழுது முதல் கேள்விக்கு என்ன ஆன்சர் எதிர் மாறுபாடு முதல் கேள்விக்கு என்ன ஆன்சர் எதிர் மாறுபாடு அடுத்து இரண்டாவது பாருங்க வரைபடத்திலிருந்து நிர்வனமானது 120 வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாள்கள் ஆகும் அப்ப 120 வேலையாட்கள் எத்தனை நாள்கள் வேலையாள்கள்ன்றது என்னது x அப்ப என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இங்க x எத்தனை நாட்கள் என்ன கேக்குறாங்க y கேக்குறாங்க நமக்கு சமன்பாடு தெரியுமா தெரியாதா இப்ப இரண்டாவது செகண்ட் சப் டிவிஷன் என்ன கொடுத்திருக்காங்க 120 வேலையாள்கள் அப்ப இது என்னடி கண்ணு x என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்க y கண்டுபிடிக்க சொல்றாங்க இப்ப நமக்கு ஃபார்முலா தெரியும் தானே இது k equal to என்னடி கண்ணு xy நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் y தான் கண்டுபிடிக்கணும் அப்ப என்னது நம்ம x இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் என்ன பிரதியிடணும் 120 பிரதியிடணும் அப்ப k equal to 120 பெருக்கல் y ஆனா இங்க k இருக்கிற இடத்துல நம்ம என்ன பிரதியிடலாம் இங்க கண்டுபிடிச்சிருக்கங்களா 6000 னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே அப்ப இந்த k இருக்கிற இடத்துலயும் நீ என்ன பண்ணிக்கலாம் 6000 அப்படினு போட்டுக்கோ இந்த ஸ்டெப்லயே கூட நீ போட்றலாடிக்கனு தப்பெல்லாம் கிடையாது புரிதலுக்காக நான் முத இங்க போட்டுட்டு இங்க போடுறேன் இப்போ இது என்னது 120 பெருக்கல் y இப்போ நீ என்ன கண்டுபிடிக்கணும் y தான கண்டுபிடிக்கணும் அப்ப y இங்க பெருக்கல்ல இருக்கிற 120 இந்த பக்கம் வந்தா என்னவா மாறுது வகுத்தலுக்கு மாறுது சரியாடா கண்ணா சரியா சரியில்லையா இப்போ இங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் ஆயிடும் இப்போ நல்ல கவனி 12 ஓர் 12 12 ரைட்டா எத்தனை 12 60 5 12 60 தெரியலையா நீங்க எப்போதும் போல இங்க போட்டு கூட டிவைட் பண்ணி போடு ஓர் 12 12 2 12 என்ன 24 24 24 ஐயும் கூட்டினா 48 அப்ப இது என்னது 4 12 இன்னொரு 12 கூட்டி பார்க்கலாமா 60 வந்துருச்சு அப்ப 5 12 என்னது 60 புரியதா புரியலையா இது 2 12 24 இது என்னது 2 12 இதுவும் 2 12 அப்ப 4 12 என்னது 48 அடுத்து ஒரு 12 இங்க வருது அப்ப மொத்தம் எத்தனை 5 12 60 நான் தான் சொன்னல இது முடியாத குழந்தைக்காக சரியாடா கண்ணா இல்லையா வேற சரி இப்ப பண்ணிக்கலாம் இப்ப இங்க என்ன இருக்கு ஒரு ஜீரோ மிச்ச இருக்குதா உற்ற கூடாது இத சரியா அப்ப இங்க என்னது 50 y equal to 50 இல்ல மிஸ் இன்னும் கொஞ்சம் சிம்பிளா நமக்கு எனக்கு வேணும் அப்படினா நல்ல கவனி இதே இத y equal to இது ப்ளூ கலர்ல போறேன் y equal to இங்க என்னடி கண்ணு வந்து 6000 divided by 120 இங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ இது 2 டேபிள்ல அடங்குமா அடங்காதா அடங்கும் அப்ப நல்ல கவனி 6 2s are 12 6 2 12 புரியதா
ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடங்குது. அதே மாதிரி இங்க மூ ரெண்டு ஆறு முந்நூறு வருதா வரலையா? அடுத்த மறுபடியும் இதே இதில் அடிக்கலாம், ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? மூ ரெண்டு ஆறு த்ரீ டூ சார் சிக்ஸ். இங்க கவனிக்கணும் நல்லா, இந்த இங்க ஓ ரெண்டு ரெண்டு மிச்சம் என்ன அடிக்கண்ண ஒன்னு, அப்ப இங்க பத்து வருதா? அப்ப இங்க என்னது அஞ்சு நூத்தி ஐம்பது. மூணா வாய்ப்பு அடிக்கலாமா? ஓர் மூணு மூணு ஐ மூ பதினஞ்சு. அடுத்து என்னது பூஜ்ஜியம் ஐம்பது வந்துருச்சா வரலையா? புரியுதா? அப்ப ஒய் ஈக்குவல் டு ஐம்பதுன்னு. அப்ப இதுதான் விடை. ஒய்ன்றது என்ன அடிக்கண்ணீங்க என்ன கேட்டிருந்தாங்க? நாள்கள். ஒய்ன்றது என்னது? நாள்கள். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு நூத்தி இருபது எனில் ஒய் ஈக்குவல் டு ஐம்பது. சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது இப்ப இதுவே என்னன்னா நல்லா கவனிக்கணும். இதை இன்னொரு முறையிலையும் செய்யலாம். எப்படின்னா கவனிங்க, ஆறாயிரம் ஈக்குவல் டு நூத்தி இருபது பெருக்கல் ஒய். இப்ப ஒய் தானே வேணும். அப்ப இங்க டிவைடட் பை நூத்தி இருபது, இங்கே என்னது டிவைடட் பை நூத்தி இருபது. இந்த நூத்தி இருபது நூத்தி இருபது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு ஆறாயிரம் டிவைடட் பை நூத்தி இருபது. அப்ப இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது? ஒய் ஈக்குவல் டு ஐம்பது. அதனால இந்த கேன்சலேஷன் வந்து உன்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு பாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட், இது ரெண்டாவது, இது மூணாவது. மூணு முறை சொல்லி கொடுத்துருக்கேன், இதுல எது வேணுமோ அதை எடுத்துக்கோ. ஆனா ஆன்சர் இதுதான் செகண்ட். இதுக்கு சரியாடாக்கண்ணா? அடுத்தது மூணாவது, வேலையானது முப்பது நாள்களில் முடிய வேண்டும் எனில் எத்தனை வேலையாள்கள் தேவை? அப்ப என்னடா கண்ணா கொடுத்துருக்காங்க, இதுல முப்பது நாள்கள் நடிகனு கொடுத்துருக்காங்க. முப்பது நாள்கள், நாள்கள் என்ன ஒய். அப்ப ஒய் கொடுத்துருக்காங்க. வேலையாள்கள் கேட்கறாங்க, அப்ப என்ன கேட்கறாங்க? எக்ஸ் கேட்கறாங்க. அப்ப நம்ம இங்க என்ன போட்டுக்கணும்? ஒய் ஈக்குவல் டு முப்பது. ஒய்ன்றது என்னது? வேலையாள்கள். ஒய் என்னது? நாட்கள். ஒய் என்னது? நாள்கள். சாரி, ஒய் ஈக்குவல் டு நாள்கள். எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க அவங்க? வேலையாள்கள் கேக்குறாங்க. சரி அடிக்கணும். அதே மாதிரி தான் நம்ம கே ஈக்குவல் டு எக்ஸ் ஒய். இப்ப கேவையும் ஒட்டுக்காவே ஒரே இதுலயே சப்ஸ்டிட் பண்ணிட்டேனான்னு ஏன்னா இப்ப கத்துக்கிட்டீங்கல்ல. கே இருக்கிறதுல என்ன போட்டுக்கலாம்? ஆறாயிரம். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க அவங்க? ஒய் கொடுத்துருக்காங்க. அப்ப எக்ஸ், புரியுதா, இன்டு, இன்டுக்கு எக்ஸ் போடாத, இப்படி போடாத, பிராக்கெட் போடு. என்னது? முப்பது. எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும், வேலையாளர்கள் தானே கண்டுபிடிக்கணும். நான் நீங்க என்ன பண்றேன், மூணு முறை சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் இது ஈஸின்னு நினைக்கிறவன். என்னது? இங்க டிவைடட் பை முப்பது, இங்க என்ன டிவைடட் பை முப்பது. அப்ப இந்த முப்பது இந்த முப்பது என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். இங்க என்னது? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு. அப்ப இங்க என்னடி கண்ணு இருக்குது? இருநூறு. கரெக்டா? அப்ப என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு இருநூறு. இல்லையா? இன்னொரு மெத்தட் பார்க்கலாம். ஆறாயிரம் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு முப்பது. இந்த முப்பது வந்து வலதுகை பக்கம் இருக்குது, இது இடதுகை பக்கம் வந்துச்சுன்னா என்னவா மாறும்? வகுத்தலுக்கு போகும். சரியாடி கண்ணு. அப்ப என்னது? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ. ஓர் மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு இருநூறு. அப்ப ஒய் ஈக்குவல் டு முப்பது எனில், புரியுதா, எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? இருநூறு. இப்ப இத சென்டென்ஸா எழுதணும்னாலும் எழுதலாம். இதுல புக்ல கொடுத்துருக்க மாதிரியே முப்பது நாள்களில் முடிய வேண்டும் எனில் இந்த எத்தனை இருக்கிற இடத்துல என்ன வரணும்? இருநூறு வேலையாள்கள் தேவை அப்படின்னு முடிக்கணும். அதே மாதிரி இந்த இதுக்கும் அப்படிதான். செகண்டுக்கும் நூத்தி இருபது வேலையாள்களை வேலைக்கு அமர்த்த விரும்பினால் வேலை முடிய எத்தனை நாட்கள் வேணும்? ஐம்பது நாட்கள் ஆகும் அப்படின்னு சென்டென்ஸாவும் எழுதலாம். புரியுது அடிக்கண்ணு? புரிஞ்சுதா புரியலையா? நான் ரொம்ப நேரம் எடுக்கும்ன்றதுனால நான் அந்த வரிகள்லாம் எழுதல. நீங்க கொஞ்சம் அதை கரெக்டா புரிஞ்சு எழுதிக்கோங்க. சரியா? இப்ப நல்லா இந்த இடத்துல புரிஞ்சுச்சா? எதிர் மாறுபாடு எழுதுனீங்களா? அடுத்தது கே எழுதுனீங்களா? அடுத்தது ஒய் ஈக்குவல் டு, இது வரணும், செவ்வக அதிபர வளையத்தினுடைய சமன்பாடு. அடுத்தது புள்ளிகள். அப்புறம் கேட்ட கேள்வியினுடைய பதில். இப்ப வரைபடத்துக்கு போலாமா நம்ம? இப்ப கவனிடாக்கண்ணா, இப்ப வரைபடம் வரையணும். இப்ப கிராஃப் வரையலாமாடாக்கண்ணா? இப்ப கவனிங்களே, இங்க வேலையாள்களின் எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா பத்து பத்தா அதிகரிக்குதா? கரெக்டா? ஆனா நமக்கு என்ன வந்திருக்குது இங்க, ஆன்சர் என்ன வந்துச்சுன்றத பாக்கணும். கடைசியா எக்ஸ் ஈக்குவல் டு என்னடா கண்ணா வந்திருக்குது? இருநூறு. இப்ப நீ பத்து பத்தா எடுத்தீனா பாரு இங்க,
பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இரநூறு வரலையே. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும், இருபது இருபது அழகாக எடுத்துக்கணும். எக்ஸ் அச்சில் என்ன பண்ணிக்கணும், இருபது இருபது அழகாக எடுத்துக்கலாம். முதோ நீ என்ன பண்ண, இப்படி ஸ்கேலை வச்சு நான் சொன்னால ஒரு இது விட்டுருங்க, டிப் வைக்கிற லெவலுக்கு இடம் விட்டு இந்த பாரு இப்படி அழகாக கோடு போடு, போட்டு ஆரோ போட மறக்காத. எக்ஸ் இது என்னது, எக்ஸ் டேஷ். அடுத்தது அதே மாதிரி இங்கே சரி அடிக்கன்னு இப்படி வச்சுக்கோ, ஒய்க்கு ஒய்ஹெச் சரியா மேலே, இது என்னது ஒய், இது என்னது ஒய் டேஷ். இங்கே என்ன பண்ணும், பூஜ்ஜியம். இப்போ என்னவா எழுத போகிறோம், எக்ஸ் அச்சில் ஒரு சென்டிமீட்டருக்கு இருபது அலகுகள், ஏன்னா இரநூறு வரைக்கும் வேணும் அப்படின்றதுனால. அதனால் அந்த கேல்குலேஷன்லாம் போட்டு பார்த்துட்டு செஞ்சினா தான் நல்லது. இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு நூற்றி இருபது, வீடியோ பார்க்குறவங்க இப்படி என் கூடவே சொல்லு, நூற்றி நாற்பது நூற்றி அறுபது நூற்றி எண்பது இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது சாரி சாரி இரநூத்தி இருபது இருபது இருபதா. எக்ஸ் அச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு, உடனே கூட எழுதிக்கோ நீ, எக்ஸ் அச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை அலகுகள், இருபது அலகுகள். எக்ஸ் அச் ஆக்சுவலாக என்னது, வேலையாள்களின் எண்ணிக்கை, அதையும் எழுத மறக்கக்கூடாது. அதுக்காகலாம் மார்க் இல்லைன்னு சிலர்லாம் எழுதவே மாட்டேன்றீங்க, ஆனால் கொஞ்சம் கரெக்டாக நம்ம பழகணும். வேலையாள்களின் எண்ணிக்கை என்னது, எக்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அதனால் அதை அப்படியே எழுதிக்கும். அடுத்தது என்னது, ஒய்ஹெச். ஒய்ஹெச் ஆக்சுவலாக என்னது, நாள்களின் எண்ணிக்கை. என்னடி கண்ணீங்க, நாள்களின் எண்ணிக்கை. இது என்ன மிஸ் அளவு திட்டம், எப்படி மிஸ் வச்சுக்கிறது, அதுவும் அப்படியே தான் பாருங்க, நூற்றி ஐம்பது நூற்றி இருபது நூறு எண்பது, புரியுதா. இதுவும் பத்து பத்து அழகாக கூட எடுக்கலாம், ஆனால் இப்போ பத்து பத்தாக எடுத்த அப்படின்னா புரியுதா. இப்போ இங்கே ஒய் என்ன வந்துச்சு நமக்கு, ஆக்சுவலாக இங்கே ஐம்பது கம்மியாக தான் வந்திருக்குது, அதனால் அது பிரச்சனை இல்லை. இங்கே இருக்கக்கூடிய ஐஎஸ் வந்து நூற்றி ஐம்பது, புரியுதா, இது அதிகமான மதிப்பு. அப்போ பத்து ஆனால் பெருசாக வரும் உனக்கு செவகாதிபர வளையம். அதனால் நம்ம என்னவா எடுத்துக்கலாம், இதுவும் ஒய் அச்சில் ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை அலகுகளை எடுத்துக்கலாம், இருபது அலகுகள். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீ பத்து அலகு எடுக்க முடியும், ஏன்னா இடம் இருக்குது. அதனால் உன்னுடைய கன்வீனியன்ட்டுக்கு நீ பாரு, நான் இருபது இருபது அலகாக எடுத்துக்கிட்டேன். அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம், இருபது நாற்பது அறுபது எண்பது நூறு நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி அறுபது நூற்றி எண்பது இரநூறு வரைக்கும் கூட எழுதுறேன்னா எழுதிக்கோ, தப்பு கிடையாது. இப்போ என்ன பண்ணணும், புள்ளிகள். இப்போ என்னடி மெயில் பண்ணணும் நம்ம, புள்ளிகள். புள்ளிகள் என்ன இருக்குது, நாற்பது நூற்றி ஐம்பது. நாற்பது எங்கே, எக்ஸ் அச்சில். நூற்றி ஐம்பது எங்கே, ஒய்ஹெச்சில். இது வந்து எக்ஸ் கமா ஒய், புள்ளினாலே நம்ம எப்படி குறிப்போம், எக்ஸ் கமா ஒய். முதல்ல வர்றது எக்ஸ் அச், ரெண்டாவது வரக்கூடியது ஒய்ஹெச். அப்போ நாற்பது நூற்றி ஐம்பது, நல்லா கவனிங்க, நாற்பதுலேருந்து இப்படி கையை நகர்த்திக்கிட்டே வா. நூற்றி நாற்பது வந்துருச்சா, அடுத்ததுக்கு போயிட்டீங்கன்னா நூற்றி அறுபது ஆகிடும். இடையில தான் என்னது, நூற்றி ஐம்பது, புரியுது அடிக்கணும். இடையில இருக்கிறது தான் என்னது, நூற்றி ஐம்பது. இதை பாருங்க, அதுதான் ப்ளூ கலரில் எழுதுகிறேன், இது நூற்றம்பது, புரியுதா. ஏன்னா இது வந்து ஒரு அலகு வந்து இருபது குடிச்சிருக்கோம், ஒரு சென்டிமீட்டர் இருபது அலகுகள், இப்போ இடையில வர்றது பத்து. அப்போ இது என்னது, நாற்பது கமா நூற்றி ஐம்பது. அடுத்தது என்ன புள்ளி இருக்குது இங்கே நமக்கு, ஐம்பது கமா நூற்றி இருபது. ஐம்பதுன்றது எங்கே எடுக்கணும் பாருங்க, எங்கே வரணும், நாற்பதுக்கும் அறுபதுக்கும் நடுவில் ஐம்பது. ஐம்பதுக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, நூற்றி இருபது. ஐம்பது கமா இது நூறா, இங்கே இங்கே தான், இங்கே தான் நூற்றி இருபது. நான் என்ன சொன்னேன், இப்படி புள்ளி வச்சு இப்படி ரவுண்ட் போடுறதுனால போட்டுக்கலாம் சரியாடி கண்ணு. இப்போ இங்கே என்னது, ஐம்பது கமா நூற்றி இருபது. அடுத்தது என்னடிக்கணும், அறுபது கமா நூறு. அறுபது அறுபது இங்கேயே இருக்குதா, அறுபது. அடுத்தது என்னது, நூறு. இது கரெக்டாக வந்துருச்சு மீட்டிங் பாயிண்ட்டு, அறுபது கமா நூறு சரியாடிக்கண்ணு. அடுத்தது என்ன, எழுபத்தி ஐந்து கமா எண்பது. நல்லா கவனிக்கணும் இதில், என்ன பண்ணணும், எழுபத்தி ஐந்து
அறுபதுக்கும் எண்பதுக்கும் இடையில வர இந்த கோடு ஆக்சுவலா என்னடாக்கண்ணா 70. அதனால தயவு செய்து இதுல குறிச்சிடாத. 75 போது இப்ப இந்த ரெண்டுக்கும் நடுவுல வரக்கூடிய கோடு புரியுதுங்களா? பாரு இந்த மூணாவது கோடுதா, இதுதான் 75. சரியாடி கண்ணே, இதுதான் 75. அதனால 75க்கு ஆக்சுவலா என்ன கொடுத்துருக்காங்க? 80. நல்லா கவனி. அதனால முதோ என்ன பண்ணிக்கோதா பாரு, இங்கே 80 சும்மா, ஏன்னா இது 75 வர்றதுனால. இப்ப நான் அதனால இங்க பாரு நல்லா கவனி, இது பாரு கரெக்டா டிப் வைக்கணும் மயில. இங்க பாருங்க நடு கோடா வரணும் சரியா, இந்த ரெண்டு கோட்டுக்கும் நடுவுல வரணும். ரைட்டா? இப்ப இங்க 80. ரைட்டா? இதுதான் 75,80. இது எதுக்காகனா உனக்கு புரியறதுக்காக இந்த கோடை போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா கோடு போட தேவை இல்லை. இது 75ன்றதுக்கு நீ எப்படி வரணும் அப்படின்னா இடையில இங்க கோடு வருது, அதனால கரெக்டா இங்க போடணும்ன்றதுக்காக நாங்க போட்டோம், வேற ஒண்ணும் கிடையாது. இந்த கோடு வரக்கூடாது, புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நல்லா கவன். இப்ப இது குறிச்சிட்டோமா, அடுத்தது இன்னும் ரெண்டு புள்ளிகளை நம்ம குறிக்கணும். என்ன ரெண்டு புள்ளிகள்? எக்ஸ் ஈக்குவல் டு 120 எனில் ஒய் ஈக்குவல் டு 50. புரியுதாடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு, இத பேனால எழுதிடலாம் நம்ம முத, 75,80. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஈக்குவல் டு 120. புரியுதா? எக்ஸ் ஈக்குவல் டு 120. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 50. இப்ப 40க்கு 60க்கு இடையில வர்றதுதான் என்னது? 50. சரியாடிக்கணும். ரைட்டா? ரைட் இல்லையா? அப்ப எதுக்கு 120 இங்கே இருந்து? கரெக்டா? எங்க புள்ளி குறிக்கணும்? இங்க. ஆக்சுவலா நீ என்ன பண்ணணும்னா பரவளையத்தை வரைஞ்சுதான், இங்க செவ்வக அதி பரவளையம் வரைஞ்சிட்டு கோடு போட்டுத்தான் இந்த புள்ளிய குறிக்கணும். நான் சொல்றேன் லேட் ப்ளூமஸ்க்காக இப்ப இதை நான் செய்யறேன். அடுத்தது என்னது? ஒய் ஈக்குவல் டு 30 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு 200. ரைட்டா? ஒய் ஈக்குவல் டு 30 எனில் இங்க வச்சுக்கலாமா? இதா 30. 20க்கும் 40க்கும் இடையில ஒய் ஈக்குவல் டு 30 எனில் இப்படியே வா சரியா? எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 200. சரியாடி கண்ணு. ஒய் ஈக்குவல் டு 30 எனில் எக்ஸ் ஈக்குவல் டு 200. ஐயோ சாரி சாரி, இங்கே சரியா? அதனால உடனே எப்படி தப்பாயிடுச்சு, அதுக்கு ஒரு டென்ஷன், அதெல்லாம் தேவையில்லை. புரியுதா? இப்ப 200. இப்ப இந்த ரவுண்ட் பண்ணதுனால கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன் தப்பு என்னன்றதை. சரியா? இப்ப என்ன வரையணும் அப்படின்னா அதிபர வளையம், செவ்வக அதிபர வளையம். ஒன்னும் இல்ல, இது ஜாயின் பண்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. இது ஜாயின் பண்ணும்போது இப்படி கிராஃப கரெக்டா வச்சுக்கோ, வச்சுட்டு நல்லா கவனிங்கதா, இப்படி லேசா போடு, வேற ஒன்றும் இல்லைதா. சரியாடி கண்ணு, அழகா ஜாயின் ஆகும், ஒன்றும் இதில் வந்து கஷ்டம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த புள்ளியினுடைய மையத்து வழியாக செல்லணும், வேற ஒன்றும் இல்லை. இப்போ டார்க் பண்ணுறேன்னா அவ்வளோதான். முதல் என்ன பண்ணேன்? லைட்டாக வரைஞ்சேன், இப்போ கொஞ்சம் டார்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக நீ லைட்டாக வரைஞ்சாலே போதும், நான் வீடியோன்றதுனால என்ன பண்ணுறேன், டார்க் பண்ணுறேன், வேற ஒன்றும். சரியாடி கண், புரியுதா புரியலையா? நல்லா கரெக்டாக புரியுதா உங்களுக்கு? இது இது ஆக்சுவலா என்னது? எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 6000. எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 6000 இல்லை அப்படின்னா இப்படி எழுதலாம், ஒய் ஈக்குவல் டு 6000 டிவைடட் பை எக்ஸ் அப்படியே எழுதலாம். இப்படி எழுதலாம், இப்படி எழுதலாம், இது மறக்கக்கூடாது. சரியாடி கண்ணே, இதுல எது எது நமக்கு ஆன்சர், எந்த கொஸ்டின் அவங்க கேட்டிருந்தாங்க, ரெண்டு கேட்டிருந்தாங்களா, எது எது, அதுக்கு தான் நம்ம இங்கே தவறு. இதை என்ன பண்ணணும்னா டாட்டட் லைனில் குறிக்கணும். ரைட்டா? கரெக்டா? கரெக்ட் இல்லையா? என்னது? எக்ஸ் ஈக்குவல் டு, புரியுதா? என்ன என்ன கேட்டிருந்தாங்க நமக்கு இந்த இடத்துல? 120 எனில், அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 120. இப்படி டாட் போட்டுக்கோ. எனில் ஒய் ஈக்குவல் டு என்னது? 50. இது எதுக்குன்னா அவங்க கேட்ட கேள்விக்குரிய விடை
அப்படின்றத நீ கிராஃப்ல ஆக்சுவலா இப்படி குறிச்சு அப்புறம் தான் இந்த பாயிண்டையே பிளாட் பண்ணணும். நம்ம வந்து தலைகீழா செஞ்சிருக்கோம். அப்ப எதுக்காக நான் லேட் ப்ளூமஸ்க்காக ஆக்சுவலா இந்த பரவளையத்தை வரைஞ்சிட்டு செவக அதிபரவளையை வரைஞ்சிட்டு இப்படி போட்டீங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டா இதுல இன்டர்செக்ட் ஆகணும். புரியுதா? அப்படி இல்லை அப்படின்னா முதல் இப்படி கோட போட்டு ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் அதிபரவளையத்தை வளையலாம். இப்ப அடுத்தது என்னது நமக்கு y equal to 30 எனில் x equal to 200. சரியாடா கண்ணா? அப்ப இது டாட்டர். இப்ப பாரு இப்ப வரையஞ்சோமா? இப்ப என்ன பண்ணலாம் அப்படினா இங்க நான் முத வரையஞ்சிட்டேன். இப்ப லேட் ப்ளூமஸ்க்கா அப்படி வரையஞ்சிட்டேன். இப்ப இத அழிக்கிறேன் பார். இத அழிச்சிட்டு இப்ப இதுவரைக்கும் தான் ஜாயின் பண்ணியிருப்பேன். இப்ப என்ன பண்றேன் இந்த டாட்டட் லைனை மட்டும் போடும்போது கரெக்ட்டா இது மீட் ஆகும். இங்க புரியுதா? இந்த இந்த கோடு போடுறோம்ல இந்த கேட்ட கேள்விக்குரிய ஆன்சர் இங்க கண்டுபிடிச்சத வச்சு நீ என்ன பண்ற இப்படி போடுற போட்டுட்டு இப்ப இங்க ஜாயின் பண்ணுனீனா கரெக்ட்டா இந்த இந்த இப்படி ஜாயின் ஆகும். ஜாயின் கரெக்ட்டா அந்த நுனிய தொடற மாதிரி நீ என்ன பண்ணணும் ஜாயின் பண்ணணும். வேற ஒண்ணும் இல்ல. அந்த நுனிய தொடற மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் அந்த பாயிண்ட பிளாட் பண்ணிக்கணும். வேற ஒண்ணும் கிடையாது. சரியா அடிக்கண்ணு? அதனால எப்படி வேணுமோ அப்படி செய்ய, ஆனா தப்பு இல்லாம செய்யணும். சரியா? முதோ நீ இந்த செவ்வக அதிபரவளையம் வரைஞ்சுதான் இந்த ரெண்டு விடைய கண்டுபிடிக்கணும். அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். கொஞ்சம் நம்ம தப்பு பண்ண கூடாதுன்றதுக்காக என்ன பண்றோம் ஒன்னா புள்ளிய வச்சு இந்த வளையத்தை வரைஞ்சிட்டு அப்புறம் கோடு போட்டோம். இல்லையா இந்த கோடை போட்டுட்டு இந்த மீட்டிங் பாயிண்ட்ல புள்ளிய குறிச்சு அப்புறம் இந்த அதிபரவளையத்தை வர செவ்வக அதிபரவளையத்தை வரையலாம். சரியா? புரிஞ்சுதா? வெரி குட் ரீ கண்ணுங்களா.